ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் பட்ஜெட் ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஒரு சூப்பரான, ஒரு செம்மையான, ஒரு அழகான விடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வீட்டுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறான்னு பார்த்தா இந்த வீடியோ முழுசாக போய் பாருங்கள். இந்த வீடு யாருக்குமே பிடிக்காமல் போகாது. எல்லாத்துக்குமே இந்த வீடு தரமாக, எல்லா சின்ன குழந்தைகள பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த வீடு பிடிக்கும். அதேமாதிரி இந்த நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து வீடு வாங்குறது வந்து ஒரு கனவாகவே இருக்குது. நிறைய 2 வருஷம் 3 வருஷம் வீடு தேடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எங்கேயுமே அமையாமல் இருக்கும். அப்படி இருக்கவங்க நம்ம சேனலை கண்டிப்பாக வாங்க, இந்த வீட்டை வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எங்கள் சேனலுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க கிழக்கு பார்த்த திசை. அந்த வீட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ நேரம் கிடைக்கும் போது பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் காமிங்க. நான் இப்போ இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ செமையாக இருக்குது. பார்க்குற கலராக இருக்கட்டும், எலிவேஷன் கலராக இருக்கட்டும், பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அப்படி தான் அந்த இதாக இருக்குது. நம்ம சேனலில் இது ஒரு தரமான வீடுகளில் இது ஒரு வீடாக தான் இருக்கும். இது வந்து சொந்த வீடுங்க, அவங்க சொந்த பர்பஸ்க்கு கட்டியிருக்காங்க. இப்போ தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு, அதனால் புது வீடு தான் இது. இந்த வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் தண்ணி தொட்டி 700 அடி போட்டிருக்காங்க. போர் வந்து 700 அடி, தண்ணி தொட்டியை பொறுத்த வரைக்கும் 4000 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அது சொந்த பர்பஸ்னால எல்லாமே பார்த்து பார்த்து இந்த வீடு கட்டியிருக்காங்க. மாடிப்படியை பொறுத்த வரைக்கும் 3 அடி நம்மளுக்கு அகலமாகவே கொடுத்துட்டு வெளியில் வந்து நம்மளுக்கு இந்தியன் ஸ்டைலில் ரெஸ்ட் ரூம் வந்து நம்மளுக்கு வெளியில் ஒன்று கிடச்சிருது. மாடிப்படி கீழே வந்து கம்ப்ரெஸர் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வெளியில் இருக்க ரெஸ்ட் ரூம் தான். இந்த வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10x16 சைஸில் நீல வாக்கில் நம்மளுக்கு பெருசாகவே கிடச்சிருது. கார் நிப்பாட்டினாலும் 2 வீலர் 2 நிப்பாட்டுற மாதிரி தான் கிடச்சிருது. திண்டுக்கல்ல வீடுகளை வந்து நம்ம நிறையாவே அப்லோட் பண்ணிக்கிறோம். நம்ம 25 லட்ச ரூபாயிலேருந்து நம்ம வீடுகளை வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், வீடு வாங்கி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி சொந்தமாகவே 35 லட்ச ரூபா வீடு வந்து நம்ம போலீஸ் கோட்டர்ஸ் ஏரியாவில் கட்டி கொடுத்துருக்கோம், கட்டி விற்றுக்கிருக்கோம். அந்த வகையில் வந்து இந்த வீடு வந்து நம்மளுக்கு தரமாக தான் வந்திருக்கு. இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டில் வந்து ஜிஎல்ல ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுறாங்க. மெயின் டோர் வந்து இந்த வீடு தேக்கில் வந்து பண்ணி கொடுத்தாலுமே அந்த உடன் ஒர்க்கு வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அம்சமாக, அவ்வளோ அழகாகவே பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸ் வந்து ஃபுல்லாக 12 அடிக்குமே வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி நம்மளுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துட்றாங்க. இதை விட என்ன பெனிஃபிட்னா அந்த பூவாக இருக்கட்டும், அந்த மெயின் டோரில் ஒரு நான் கடைசியாக ஒரு பாயிண்ட் காமிக்கிறேன், ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி தான் நல்லா அழகாக வந்திருக்கு. அதேமாரி லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா விண்டோவுக்கு பதிலில் நம்மளுக்கு கிரில்ல வந்து நம்மளுக்கு சேஃப்டி கிரில் வந்து நம்மளுக்கு ஜன்னல் காற்றோட்டத்துக்கு பஞ்சம் இல்லாமல் நம்மளுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. நம்ம நிற்கிறது ஹால் 20x20 சைஸில் செம்மையான அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மொத்த சைஸுன்னு பார்த்திங்கன்னா 1450 சதுரடி இடத்துல வந்து 1200 சதுரடியாக கட்டியிருக்காங்க. இன்னொன்று இதில் ஒரு பெனிஃபிட், ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம். ஒன்று வந்து 10x16 சைஸ்லேயும், இன்னொன்று 8x16 சைஸ்லேயும் நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூமாக இந்த வீடு கிடச்சிருது. அதேமாரி ஹாலில் வந்து நம்மளுக்கு சைடு ஓரத்தில் வந்து வாஷ் பேசன் ஒன்று வச்சு கொடுத்துட்றாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த வீடு வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக அமைஞ்சிருது. இப்போ இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். ரெண்டு சைடுமே வந்து நம்மளுக்கு கிழக்கு திசையை நோக்கி வீட்டுக்கு பின்புறம் வாஸ்து பிரகாரம் அந்த சைடு ரெஸ்ட் ரூம் கொடுத்துட்றாங்க. எலிவேஷன் இந்த ஒரு சதுரடிக்கு நீங்கள் கணக்கு பார்த்தாவே இந்த எலிவேஷனே நம்மளுக்கு 1.5 லட்ச ரூபா செலவாகும். அந்த மாதிரி தான் அந்த கலரும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ளூ, எல்லோ, டார்க்கு கிரே அந்த மாதிரி விண்டோக்கெல்லாம் கொடுத்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சன் சைஸ் வந்து நம்மளுக்கு 10x11. இப்போ நீங்கள் போகும்போதே நம்மளுக்கு அது பார்க்குறதுக்கே அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வீட்டோட கலர் நம்மளுக்கு டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவன் இவ்வளோ பெரிய இவ்வளோ இது பண்ணுறானே, இவ்வளோ பேசுகிறாங்களே, அப்படி என்ன இந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சா எல்லாமே இந்த வீட்டில் இருக்குது. அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம். இந்த வீட்டுக்கு முழுக்க முழுக்க நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம். ஏன்னா அந்த மாதிரி தரமான வீடு தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டோட லொக்கேஷன் மேட்ரு வேறு எதுவும் தகவல் வேணும்னா நம்ம சேனலுக்கு கால் பண்ணிட்டு வாங்க. இந்த வீட்டை நீங்கள் டைரெக்டாகவே கமிஷன் இல்லாமையே வாங்கலாம். கமிஷன் வந்து இந்த வீட்டுக்கு தேவையில்லை. கமிஷன் இல்லாமல் இந்த வீட்டை வாங்கிக்கலாம். எந்த ஒரு செலவும் நம்மளுக்கு கொடுக்க தேவையில்லை. நீங்கள் அதேமாதிரி இந்த வீட்டோட லொக்கேஷன் வேணால் நீங்கள் நேரிலேயே போய் இந்த வீட்டை வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு.
கலராக இருக்கட்டும் வால், அதேமாதிரி கிச்சனில் பொறுத்த வரைக்கும் வால் டைல்ஸு ஃபுல்லாகவே சவர் ஃபுல்லாகவே ஒட்டி கொடுத்துட்றாங்க. ரெண்டு சைடு விண்டோ வச்சுறாங்க, அதேமாதிரி வென்டிலேஷனுக்கு உண்டான சர்க்குலேஷன் நம்மளுக்கு கிடச்சிருது. கலர் பார்த்திங்கன்னா பிடிக்கிற கலர், எல்லாத்துக்கும் நல்ல சின்ன குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் நம்மளுக்கு ஒரு மைல்டாக நம்மளுக்கு பார்த்தோன்னே பிடிக்கிற ரேஞ்சில் தான் நம்மளுக்கு இந்த வீடே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல் தெரியணும்னா டிஸ்கஸில் கால் பண்ணிட்டு வாங்க. இந்த வீட்டை வாங்கித்தரேன், நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் நல்லுள்ளவங்களுக்கும் ஒருத்தர் நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது லோ பட்ஜெட் ஹோம் சேல்ஸ் திண்டுக்கல். நன்றி, வணக்கம்.